Hi dears, in last class we completed the exercise 8.2 up to 4 sums. Now we will move to the 5th sum. See here, a VCR and TV were bought for rupees 8000 each. Okay, VCR and TV vaangirukanga. TV oda rate adhaadu ovvoru oda rate vandu 8000. Okay, appa CP selling price cost price sorry CP cost price vandu evlo appadina rendu ovvonu 8000 abingirappa total cost price vandu 16,000. Okay, well, now next line. Paranga. The shopkeeper made a loss of 4% on VCR and a profit of 8% on the TV. Shopkeeper enna vekkirarna loss VCR kondu, VCR kondu 4% loss layu. The TV kondu 8% profit layu sale pandrar. Find the gain or loss percent in on the whole transaction. Rendi sethu vikkiradunala avarku vandu profit கிடைச்சிருக்கா loss கிடைச்சிருக்கா அப்படிங்கறத பார்க்க சொல்றாங்க. Now we will work out. First வந்து total cost price எழுதிக்கலாம். Total cost price. Total cost price is 8000 plus or 8000 total is 16000. Okay வா. இந்த first வந்து VCR எடுத்துக்கறேன். இங்க பாருங்க VCR வந்து 4% loss. Okay, wow. First, cost price எவ்வளவுனா VCR ஓடது மட்டும் வந்து 8000. இதில வந்து loss எவ்வளவு அப்படினா 4%. 4% ங்கிறது என்னன்னா 8000 ல 4% வந்து loss. அப்போ loss எப்படி எழுதலாம்னா 4% of 8000. Okay, wow. இது loss முதல்ல எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். 4%ங்கிறது 4/100 எழுதுவோமா இந்த 8000. Double zero, double zero cancel ஆயிடுச்சு. Multiply பண்ணும்போது 8 4 32 இந்த ஜீரோ. அப்போ லாஸ் எவ்வளோ அப்படின்னா 320. ஓகேவா, நமக்கு வந்து செல்லிங் அதாவது டோட்டலாக வந்து லாஸாக கெயினான்னு கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து லாஸாக கெயினான்னு சொல்ல முடியும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு லாஸ் அப்படிங்கிறதுனால காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ். ஓகேவா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 8000 மைனஸ் லாஸ் வந்து 320. இதை சப்ராக்ஷன் பண்ணுறேன், 320. ஓகேவா, ஸோ ஜீரோ 10 இங்கே 9 இங்கே 7. ஸோ இயர் 8 இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது 6 இங்கே 7. ஸோ விசிஆரோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 7680. இது வந்து விசிஆருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிவிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டிவி டிவியோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 8000. அது வந்து ப்ராஃபிட்டில் சேவ் பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டுங்கிறது எவ்வளோனா இப்போ பாருங்க ப்ராஃபிட் வந்து 8%. ஸோ 8% ஆஃப் 8000. ஓகேவா, ஸோ இந்த 8%ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். 8/100 இன்ட்டு 8000. ஸோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணிப்போது 64 இந்த ஒரு ஜீரோ. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 64000. ஸோ இதுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் போது ப்ராஃபிட்டுங்கிறதுனால காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ 8000 ப்ளஸ் 64 6640. இதை ஆட் பண்ணோம்னா 8640. இது வந்து டிவிக்கு. ஸோ நம்ம இப்போ டோட்டலாக என்னன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா, டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எஸ்பிஇஸ் இங்கே எவ்வளோ 7680 ப்ளஸ் இங்கே வந்து 8640. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 8640. ஸோ 0 12 டு 2 கேரியிங் 1, 13 டு 3 கேரியிங் 1, 16. ஓகேவா, ஸோ 16320. இது வந்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 16000. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ், தெர்ஃபோர் இட் இஸ் ப்ராஃபிட். ஸோ நமக்கு இதில் என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. அதுதான் கேட்டிருக்காங்க ப்ராஃபிட். பட் இவங்க வந்து கெயினாக லாஸான்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் ஸோ கெயின் சொல்லிட்டோம், இதோட பர்சன்டேஜும் கேட்குறாங்க. ஸோ கெயின் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் பை டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா, நமக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதே தெரியுது கெயின் எவ்வளோனா 320. ஸோ 320 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 16000 இன்ட்டு 100. ஓகே, இந்த டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கேன்சல், இங்கே சிங்கிள் ஜீரோ சிங்கிள் ஜீரோ கேன்சல். 116 16 216 சார். ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்து 2%. ஓகே, தட்ஸ் ஆல். 5th சம் இஸ் ஓவர். நவ் வி வில் மூவ் டு தட் 6th சம். நவ் 6th சம், டியூரிங் எ சேல்
A shop offered a discount of 10% on the marked price of all items. ஒரு சேல்ஸில் 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எல்லா ஐட்டம்ஸுக்கும். வாட் வுட் எ கஸ்டமர் ஹாவ் டு பே ஃபார் எ பேர் ஆஃப் ஜீன்ஸ் மார்க்டு அட் ருபீஸ் 1450 அண்ட் டூ ஷர்ட்ஸ் மார்க்டு அட் 850 ஈச். ஓகே, அது ஜீன்ஸும் ஷர்ட்டும் ஒரு போர்ஷன் வாங்குறாங்க. அவங்க வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கேட்குறாங்க. அதாவது 10% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 10% டிஸ்கவுண்ட் போக அவங்களோட ரேட் கண்டுபிடிச்சி, ஜீனோட ரேட்டையும் ஷர்ட்டோட ரேட்டையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நவ் வி ஹாவ் டு ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ்ஸம் நான் ஜீன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஜீன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மார்க்டு ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ? 1450. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட் இஸ் 10%. அதாவது இதில் 10% டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கலாம். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். அமௌண்ட் இஸ் 10% ஆஃப் 1450. ஓகேவா? ஸோ 10%-ஐ 10/100 எழுதலாம். இன்ட்டு 1450. ஸோ இந்த ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோ கேன்சல், இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ. ஸோ அமௌண்ட் எவ்வளோ? 145 rupees வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பே பண்ணுறது என்னென்னா செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ் 1450, டிஸ்கவுண்ட் வந்து 145. ஸோ சப்ராக்ஷன் பண்ணலாம். பாரோ ஓகே 5031. ஸோ த செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1305. இது இப்போ இது திஸ் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஜீன்ஸ். ஓகே, நவ் வி ஹாவ் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூ ஷர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் ஷர்ட்ஸ். ஓகே, மார்க்டு ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ் இஸ் 850. ஸோ டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் இஸ் 10%. ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு 10% ஆஃப் 850. ஸோ 10/100 இன்ட்டு 850 அஸ் வெல் அஸ் ஜீரோஸ் கேன்சல். ஸோ த அமௌண்ட் இஸ் 85. ஸோ வி நீட் த செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 850, மார்க்கெட் ப்ரைஸ் இட் 850 மைனஸ் 85. சப்ராக்ஷன் ஹியர் ஐம் டூயிங் ஹியர் 4 10. ஸோ 5 ஹியர், 14 7. த ஃபோர் வி வில் கெட் ஹியர் 2 6 7. ஸோ த செல்லிங் ப்ரைஸ் இஸ் 760. ஸோ நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வி நீர். ஓகே, ஸோ சி ஹியர் வாட் வுட் யுவர் கஸ்டமர் ஹாவ் டு பே. So, amount wants to pay is pay equal to Gino's amount on the 1305 plus it on the 765 to show it again. So, I am going to add here. So, 0 carrying 1, 7, 0 carrying 1, 2. So, 2070. This is the answer for 6th sum. Now we will move to the 7th sum. 7th sum. A milkman sold 2 of his buffaloes for rupees 20,000 each. On one he made a gain of 5%. On the other a loss of 10%. Find his overall gain or loss. Find CP of each. Okay, this is a hint. Okay, just I am giving the explanation. Just listen here. ஒரு மில்க்மேன், ஒரு பால்காரர் வந்து ரெண்டு பஃப்லோஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. 20,000 ஈச். அப்போ ஒரு பஃப்லோ வந்து ரெண்டு பஃப்லோவும் சேர்த்து எவ்வளோனா 40,000 வந்து சேல் பண்ணுறாங்க. ஒரு பஃப்லோவில் 5% கெயினும் இன்னொரு பஃப்லோவில் 10% லாஸும் ஆகுது. ஓவராலாக கெயினாக லாஸான்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன சொன்னால் சிபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து 5% வந்து கெயின், 10% லாஸ் அப்படிங்கிறப்பே நமக்கு தெரியும் எப்படியும் அது வந்து லாஸ் தான் அப்படிங்கிறத. பட் நம்ம சிபி கண்டுபிடிச்சி இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் லிசன் ஹியர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பஃப்லோ எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு
20,000 ஓகேவா ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் சாரி இதுக்கு வந்து என்னென்னா இன்னொரு இது கொடுத்துருக்காங்கல்ல கெயின் எவ்வளோ அப்படின்னா கெயின் இஸ் 5% ஓகேவா ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் சிபி ஈக்குவல் டு 100 சிபி வந்து 100 அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் சிபி ப்ளஸ் கெயின் தானே ஸோ 100 + 5 தட் இஸ் 105 ஓகேவா தெர்ஃபோர் வென் எஸ்பி இஸ் 105 சிபி என்ன 100 ஓகேவா அதாவது 105 செல்லிங் ப்ரைஸ் வந்து 105னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ஓகேவா அப்போது செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1 மீன்ஸ் சிபி ஈக்குவல் டு எவ்வளோனா 100 / 105 இந்த 105 இங்கே டிவைடில் வருமா ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ருபீஸ் 20,000 தட் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 / 105 × 20,000 ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் பஃப்லோக்கு இதே மாதிரி செகண்ட் பஃப்லோக்கு நான் சைட்லேயே எழுதுறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சைடில் எழுதுறேன் பாருங்கள் செகண்ட் பஃப்லோ ஓகேவா செல்லிங் ப்ரைஸ் என்ன 20,000 பட் இது என்னன்னா லாஸ் ஸோ லாஸ் வந்து என்ன 10% அப்போது லெட் காஸ்ட் ப்ரைஸ் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 100 செல்லிங் ப்ரைஸ் எப்படி வரும் 100 - லாஸ் லாஸுங்கிறதுனால நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணணும் ஸோ லாஸ் நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம்னா 90 ஓகேவா ஸோ இஃப் செல்லிங் ப்ரைஸ் 90 காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100 ஸோ செல்லிங் ப்ரைஸ் 1 ருபீஸ் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100 / 90 இஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 20,000 அப்படிங்கிறப்ப காஸ்ட் ப்ரைஸ் எப்படின்னா 100 / 90 × 20,000 இது வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணுற ஒரு அசம்ஷன் ஸோ இதிலேருந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஓவராலாக சொல்ல போகிறோம் ஓகேவா ஸோ இதை கேன்சல் பண்ணுற பாருங்கள் 5 டேபிளில் 2 1 இதை கேன்சல் பண்ணும்போது 4 1 2 3 3 0s ஓகேவா இதை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்னா 19,047.62 வரும் அதே மாதிரி இதை வந்து கேன்சல் பண்ணேன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 22,222.22 பைசே வரும் இது வந்து ரெண்டோட செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிச்சு ஓகேவா ஸோ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு போடலாம் டோட்டல் சிபி காஸ்ட் ப்ரைஸஸ் 20,000 + இன்னொரு 20,000 டூ பஃப்லோஸ் இன்னும் ஸோ 40,000 இது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் நெக்ஸ்ட் வந்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இங்கே வந்து 19,047.62 + 22,222.22 ஸோ இதை ஆட் பண்ண போகிறேன் 047.62 இங்கே வந்து 22,222. நான் ஐஎம் கோயிங் டு ஆட் திஸ் 4 8.9 6 2 11 1 கேரியிங் 1 4 ஸோ 41,000 சம்திங் ஓகே செல்லிங் ப்ரைஸ் 269.84 ஓகேவா இப்போது செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ் தெர்ஃபோர் இட் இஸ் லாஸ் ஓகேவா திஸ் ஒன்லி தே ஆஸ்க் இன் த க்வெஸ்சன் ஓகேவா லாஸ் எவ்வளோ ஃபைண்ட் இஸ் ஓவரால் கெயின் ஆர் லாஸ் லாஸ் ஒன்லி திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் 8th, 7th சம் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் மூவ் டு த 8th சம் தேங்க்யூ டியர்ஸ் காப்பி திஸ் இன் யுவர் நோட் திஸ் ஒன் ஆல் யூ ஹாவ் டு காப்பி இன் டவுன் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி ஐ ரோட் இன் சைட் ஓகே காப்பி இட் இன் யுவர் நோட் தேங்க்யூ டியர்ஸ்